ரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 3:1 அங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேலில் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். நான் பிரியமானவர்களே, நாம் வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது அது நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு திடமான உணவாக அது செல்கிறது. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில், நீ இந்த சுருளை புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். ஜனங்களிடத்தில் போய் கர்த்தரை குறித்து பேசுவதற்கு முன்பாக அவருடைய வசனங்களை நீங்கள் உணவை போல உட்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உணவு மிக விசேஷமானதாக இருக்கிறது. அது பரலோக மன்னாவை போல் விசேஷமானது. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பிரயோஜனம் இல்லாத, போஷாக் இல்லாத மட்டமான உணவை அவர் ஒருபோதும் நமக்கு கொடுக்கவே மாட்டார். உலக தத்துவ ஞானங்களாகிய காய்ந்த சருகுகளை அவர் தருவதில்லை. அவர் எதை கொடுக்கிறார் நமக்கு? தேனிலும் தெளிந்த தேனாகிய மதுரமான உணவையே அவர் நமக்கு தந்தருளுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 10:10 அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதனுடைய சுவை எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. அது தேவ தூதருடைய உணவாக இருந்தது. அந்த உணவானது எகிப்தில் உண்டது போல கொமட்டிக்காய்களாகவும் சாதாரண வெள்ளை பூண்டுகளாகவும் மச்சங்களாகவும் அது இருக்கவில்லை. அடிமை வேலை செய்வதற்குத்தான் அந்த உணவு சரியாக இருக்கும். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்ட உணவை கொடுக்கிறார் என்று சொன்னால், உன்னதமான பரலோக உணவை கொடுத்து அவர்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் நின்ற கானான் தேசத்து ராஜாக்கள் 31 பேரோடும் போரிட வேண்டியிருந்தது. 7 ஜாதிகளை அவர்கள் துரத்த வேண்டியிருந்தது. சாதாரண உணவினால் பலன் கொண்டு போரிட கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆகவேதான் கர்த்தர் என்ன செய்தார்? தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவாகிய இந்த பரலோக மன்னாவை அவர் அவர்களுக்கு கொடுக்க சித்தமானார். இன்றைக்கு நீங்கள் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு ஆன்மீக பலன் தேவை. ஆகவே பரலோக உணவாகிய வேத வசனத்தை நீங்கள் உட்கொண்டீர்களானால், பரலோக மன்னாவாகிய இந்த வேத வசனத்தை ஆவலோடு நீங்கள் புசித்தால் ஒரு நாளும் தங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போகவே மாட்டீர்கள். அவர்கள் கால்களும் தள்ளாடுவதே இல்லை. ஆத்பிரியமான தேவஜனமே, அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். பசு எப்படி புல்லை மேய்ந்த பின்பு ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேடி அமர்ந்து கொண்டு அது அசை போட்டு கொண்டிருப்பது போல, நீங்களும் இந்த வேத வசனத்தை தியானித்து உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் உலக மனுஷனை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாக மாத்திரமல்ல, உங்கள் ஆத்மாக்களிலே பலனுள்ளவர்களாய் நீங்கள் விளங்குவது அதிக நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, எரேமியா 15:16 இப்படியாக சொல்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஆப்பிரியமானவர்கள், இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அதிலே நாம் பலப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார்.
ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.